Tamil Nadu Vision 2023 பத்தி அதை வந்து நாங்க செயல்படுத்துவோம் அப்படிங்கறாங்க. கவர்மெண்ட் மெஷினரியே செயல்படாம இருக்கு. மெஷினே செயல்படாதப்ப இவங்க விஷயத்தை எப்படி செயல்படுத்த போறாங்கங்கறதே தெரியல. ஏன்னா நிறைய இடங்கள்ல அரசாங்கத்தை பத்தி நம்புவோம் நம்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் அப்படிலாம் வருது. இப்போ டெல்டா பகுதியை பெரிதும் பாதிக்கிற மீத்தேன் திட்டத்தை தடை செய்கிறது பற்றியோ அந்த மக்களின் விவசாய மக்களின் பாதுகாப்பு பற்றியோ எந்தவித ஒரு மென்ஷனிங் இல்லை அதில். அது மாதிரி கூடங்குளம் அணுமில் நிலையம் அந்த ரெண்டு யூனிட்லையுமே அந்த அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் உதிரி பாகங்கள் காம்பனன்ட்ஸ் இதிலெல்லாம் நிறைய அதோடைய சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது, தரம் சரியில்லைங்கிற காரணத்தினால உலகத்தில் எந்த அணுமின் நிலையத்திலையும் இல்லாத அளவு 40 முறைக்கு மேலே இதுக்குள்ளார ஷட்டவுன் ஆகிருக்கு. அதை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆடிட் ஜென்ரல் ரிப்போர்ட்லேயுமே மென்ஷன் ஆகிருக்கு. அந்த மக்களின் பாதுகாப்பு இப்போ அந்த அணுமின் நிலையம் தரமற்ற ஒரு நிலையில் இருக்கிறதுங்கிறது தான் அந்த மக்கள் அதுக்காக தான் போராடுறாங்க. அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அதை விட்டுட்டு புதுசாக அதுக்கப்புறம் 3, 4, 5 யூனிட் போடலாங்கிறாங்க. அதனால் அந்த மக்கள் எதுக்காக போராடி வர்றாங்க? அங்கே பாதுகாப்பு இப்போ ஒரு சப்ஸ்டாண்டர்டு காம்பனன்ட்ஸ்னால அந்த இதை உருவாக்கப்பட்டிருக்க அந்த அணுமின் நிலையம் பாதுகாப்புக்காக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறதுங்கிறது இல்லை. புதுசாக யூனிட்லாம் திறக்க போகிறாங்க, 3, 4, 5 திறக்க ஆரம்பிக்க போகிறாங்கங்கிறத அந்த மக்கள் ரொம்ப, நான் கூட அன்றைக்கி தூத்துக்குடி போயிருந்தப்ப எல்லோரும் வந்து அந்த கம்பெனி தான் பண்ணாங்க. ரொம்ப பாதுகாப்பற்ற நிலையில் அந்த மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலை. இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் இதெல்லாம் அமைக்கிறது பற்றி எந்த ஒரு அதுக்கான எந்த முயற்சி பற்றியும் சொல்லலை. இதே மாதிரி நம்ம பொக்கி புயலில் வந்து மீனவர்களை தேடிகிட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அங்கே எதுவும் சரியாக தேடப்படலைங்கிறது தான் மக்களுடைய குறைபாடு. நம்ம கடலூருக்கு அருகில் உள்ள தேவனாம்பட்டினத்தை சேர்ந்த 22 மீனவர்கள் காணவில்லைங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை பற்றி எந்தவித முயற்சியுமே இல்லை. வெக்கி புயல் பாதிக்கப்பட்ட ஏரியாவை அதை தேசிய பேரிடராக அறிவிக்கணுங்கிறத பற்றி எந்த வலியுறுத்தலும் இல்லை அதில். அது மாதிரி இப்போ வந்து பெண்கள் முதியோர்கள் இவங்க மேம்பாட்டுக்கெல்லாம் அந்த அரசாங்கம் ரொம்ப செயல்படுறதா சொல்கிறாங்க. ஆர்கே நகர் தொகுதி மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் முதியோர் உதவி பணம் வந்து சரியாக கொடுக்கப்படலன்னு எல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. அது அதை பற்றி எந்தவித ஒரு அறிவிப்புமே இல்லை. பொது சுகாதார திட்டத்தோட ரொம்ப பேசிக்காக இருக்கிற வீட்டிற்கு ஒரு கழிப்பறைங்கிற திட்டத்தை பற்றி அதை பற்றி எந்த ஒரு மென்ஷனிங்குமே இல்லை. அது மாதிரி இந்த சென்ட்ரல் எய்டர்ஸ் ஸ்கீம்ஸில் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் உதவி பெறுகிற திட்டத்தில் தமிழ்நாடோடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாகிக்கிட்டதுனால அவங்க போன ஆண்டு இதில் ஏற்படுற பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு இந்த 14வது நிலைக்குழுவில் நாங்கள் இந்த ஆண்டு 2000 கோடி ரூபாய் நிதி மத்திய அரசிடமிருந்து பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றி பெற்றதாக பற்றி அதை பற்றி எந்த ஒரு இது இல்லை. அதே மாதிரி போன இதில் 13,000 மெகாவாட் மின் உற்பத்தி அதிகப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டில் ஒரு 100 மெகாவாட் உற்பத்தி கூட அதிகப்படுத்துறதா எனக்கு தெரியல. அது நிர்மாணித்திட்டிருக்கோம் நிர்மாணிக்க திட்டமிடுகிறோம் தான் சொல்கிறாங்க. அது மாதிரி அம்மாவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன பெண்களுக்கான அந்த ஸ்கூட்டி ஸ்கீமில் அந்த ஸ்கீமே இன்னும் அறிவிக்கலை. அதே இன்னும் பேப்பர் லெவலில் இருக்கிறப்ப அதோட அந்த உதவித்தொகையை 20,000 இருந்து 25,000 ரூபா உயர்த்தி இருக்கிறதா
ஒரு கண் துடைப்புக்காக அறிவித்த ஸ்கீமையே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அதை 20,000 25,000 அதே இன்னும் பேப்பரில் இருக்குது. அதை வந்து இந்த தேர்தலுக்காக சொல்லி பார்த்தாங்க. அதில் வந்து உதவித்தொகை 20,000 25,000 சொல்லி உயர்த்தியிருக்க உயர்த்த போவதா எல்லாமே பேப்பர்லேயே காமிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தா அந்த பேங்க் நம்ம வந்து இவ்வளவு லாபம் ஈட்டும் அப்படின்லாம் கொடுப்போம் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்காக. அதே மாதிரி வந்து எல்லாம் அதே மாதிரி இருக்குது. அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டு ஸ்கீமுக்கு மத்திய அரசோட பங்களிப்பை 60%-90% உயர்த்தி பெறுவோம்னு கேட்டாங்க. அதை பற்றி எந்த ஒரு மென்ஷனிங்குமே இல்லை. இருங்க, நான் முடிச்சிடுறேன். அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 21 நிலுவைத்தொகையை குறித்தோ இல்லை போராடிட்டு இருக்கிற தமிழக போக்குவரத்து தொழிற்சாலை ஊழியர்களுக்கு அந்த சலுகைகள் பற்றியோ ஓய்வூதியத்திற்கான பலன்கள் பற்றியோ எந்தவித அறிவிப்பும் இல்லை. இப்போ தமிழ்நாடு பெருசும் பாதிச்சுட்டு இருக்கு, பொதுமக்களை பாதிக்குது. அதில் பொதுமக்கள் சாகுற நிலைமைக்கு போகிறாங்க ஆக்சிடெண்ட்டில். போக்குவரத்து ஊழியர்கள் மேலே ஒரு கருணை அடிப்படையில் அவங்களுக்காக எதையும் அவங்க ஊழியர்களுக்கான சலுகைகள் பற்றி எந்தவித அறிவிப்பும் இல்லை. காவிரி நதிநீர் ஒழுங்கு முறைப்படுத்தும் குழு பற்றி எந்தவித அறிவிப்பும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 111 வர இது வர 111 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க. இந்த சீஃப் மினிஸ்டரை கூப்பிட்டு இவருக்கு மெஜாரிட்டியாக இருக்கான்னு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற கவர்னர் இந்த அரசாங்கத்தை அங்கீகரிக்கிற மாதிரி வந்து இந்த கவர்னர் உரை ஆற்றினதே தப்பு. இருந்தாலும் முதல் கூட்டத்தொடர் நம்ம முழுசாக கலந்துக்கணும் மாதிரி தான் கலந்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நம்புகிறோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை இது உருவாக்குறது வந்து முதல்வருக்கு இந்த ஆட்சி தொடருங்கிற நம்பிக்கை இல்லைங்கிறது தெரியுது. அவங்க சும்மா மேஜையை தட்டி அவங்கள அவங்களே பயத்தை போக்கிக்கிறாங்களே தவிர இது பார்த்தாலே தெரியுது இந்த அரசாங்கம் வந்து நீடிக்க போவதில்லை. எல்லா எதிர்பார்ப்புக்கு எதிர்பார்க்கிறோம் செய்கிறோம் மத்திய அரசு வந்து பெறுவருங்க. மத்திய அரசை பார்த்தாலே நினைக்கிறாங்க எப்படி இவங்க போய் இப்போ சொல்கிறாங்க சென்ட்ரல் எய்டட் ஸ்கீமுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு அதிகமாக்கிட்டாங்க. அந்த பற்றாக்குறைய போன ஆண்டே சொன்னாங்க 2,000 கோடி இந்த ஆண்டு பெற்றுவிடுவோன்னு. அதை பற்றி அதாங்க அந்த இழப்பை சரி செய்து போன வருஷம் நாங்கள் அவங்கள்ட்ட 2,000 கோடி பெறுவோம்னு சொன்னாங்க. மத்திய அரசோட பங்கீட்டை வந்து 60%-90% நாங்கள் 60%-90% வரைக்கும் பெறுவோம்னாங்க. எதுவுமே இல்லை, சும்மா இவங்களோட இதை இது காக்காம லைட்டாக அப்படி உங்கள் மேலே ரொம்ப சேர்ந்த லைட்டாக அப்படி வெளியில் அவங்க பார்க்குறது தட்டி விடுற மாதிரி பேசியிருக்காங்க. ஆ எதுவுமே இல்லை, அதான் சொல்கிறேன் மீட்கப்படும் நடவடிக்கை தொடர்ந்து என்னமோ இது கன்னித்தீவு கதை மாதிரி தொடர்ந்துக்கிட்டே போதே தவிர அதை பற்றி எந்த வித இதுவும் இல்லை. இதை நேஷனல் டிசாஸ்டராக அறிவிக்கணும், ஏன்னா பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது பற்றி வலியுறுத்துவோங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது அவங்க வந்து மத்திய அரசுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிற அரசாங்கம் தானே அது. அதனால் வந்து இவங்க எவ்வளோ மீனவர்கள் கரெக்டாக அதில் வந்து மீனவர்கள் மீட்கப்பட்டார் நம்ம டெய்லி இதில் பார்க்குறவங்க கொடுக்குற நம்பர்ஸ், அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணல. பட் அந்த நடவடிக்கை தொடருங்கிறாங்க. ஆனால் கன்னியாகுமரி மக்கள் இவங்க நான் போயிருந்தப்பையும் சரி போன மாதம் 4ஆம் தேதி போயிருந்தப்பையும் சரி இப்போ என்ன சொல்கிறாங்க காணா போனவங்களை இவங்க சரியாக நடவடிக்கை எடுக்கலை. இவங்க மத்திய இது நேவல் ஃபோர்ஸுக்கெலாம் நன்றி சொல்லியிருக்காங்க. பட் நேவல் ஃபோர்ஸ்லாம் ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சால் போயிடுறாங்க. என்னைக்கு சொல்லிட்டேன் அவங்க சாப்பாடு இருக்கா எல்லோரும் மறந்துட்டு இருந்தாங்கிற அந்த சின்னத்துறை கிராமத்துக்கு போனப்போ அந்த மக்களோட இது இவங்க அதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தை அப்படி என்ன சொல்கிறது அவங்கள ஒரு சப்பார்டினேட் மாதிரி தான் இவங்க அதில் இந்த கவர்னர் உரை இருக்கே தவிர அதை தாண்டி எதுவும் இல்லை. ஆளுநருங்கிறது வெறும் கண் துடைப்பு, ஒரு சடங்கு. இது வந்து வர வருடம் சம்பிரதாயம் சடங்குங்கிறோமோ அது மாதிரி நடந்திருக்கு. ஆளுநரே முதல்ல இந்த
இந்த முதலமைச்சரை கூப்பிட்டு உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கான்னு கேட்டுக்காமல் அவர் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறதே தப்பு, அது ஜனநாயக படுகொலை தான் இது. இன்னொன்று வந்து சொல்லியிருக்காங்க பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீமில் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தடை செய்யப்பட்டுட்டு கொடுக்கவே இல்லை, அதுக்கெல்லாம் ஒன்றும் மென்ஷனிங் இல்லை. அரிசியெல்லாம் கூட மக்கள் என்ன பயப்படுறாங்க, அடுத்து அரிசியை நடத்திட போகிறாங்க அப்படிங்கிறது தான், இதுதான் உண்மை. இதில் வந்து சும்மா அவங்க வந்து ஒரு பேருக்கு நாமக்கேவாசிக்கு அந்த 115 பேர், நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, அவங்க ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களாம்ல உங்களை பார்த்து யாரும் சரிங்க. நான் நேற்று என்ன சொன்னேன், ஏதோ யூகத்துக்கு பேசுவேன், ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் என்னை பார்த்துட்டு விட்டுட்டு குமிஞ்சிக்கிட்டு சிரிக்கிறாங்க. நீங்கள் சொன்னதை நான், ஏன்னா நீங்கள் தலைமை கழகத்தில் எல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அதை வந்து நான் வந்து எப்பயுமே நான் வந்து ஒரு சும்மா செவிவழி செய்திகளாம் பதில் கொடுக்கக்கூடாதுன்ற, ஆனால் நீங்கள் சொன்னதை மனசில் வச்சு பார்க்குறேன். என்னை வந்து இப்படி என் சைடு உட்கார்ற அந்த உறுப்பினர் மூணு பேர் அதை பார்த்து பார்த்துட்டு அப்படி ஸ்டார்டாகி குமிஞ்சிக்கிட்டு சிரிக்கிறாங்க. எழுத்தாப்புல நிறைய பேர் அதை பார்த்ததும் மறைமுகமாக சிரிச்சுக்கிறாங்க. இந்த நம்ம பாப்பாக்குள்ள ஒரு அதில் ஒரு அர்த்தமான புண்ணையே குமிச்சிட்டு செய்கிறாங்க அமைச்சர்களில் பல பேர். எதார்த்தமாக நான் உட்காந்துருக்கேனா அந்த சீட்டு தெரியுமில்ல, தேடி பார்த்துட்டு அப்படி குமிச்சிக்கிறாங்க. இதில் நீங்கள் சொன்னது சரிதான், அது வந்து வெறும் யூகம் கிடையாது, அது நீங்கள் சொன்னது ஏதோ ஒரு செய்தியை நீங்கள் ஏதோ காற்றுல வந்து சொல்கிறீங்கன்னு வந்து உண்மையாக செஞ்சுருக்காங்க. நிறையா பேர் கையை கட்டிட்டு இப்படியே உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் கூட பார்க்கல அவங்க. அதில் என்ன ஆகி போயிட்டுன்னா எனக்கு முன்னாடி எல்லாரும் பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்களா அந்த காங்கிரஸ் தான் என்ன, நான் நேராக தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் இங்கே பார்க்க குமிஞ்சபடி தட்டிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் சொன்னது கரெக்டுங்கிறது அங்கே உள்ளார தெரிஞ்சிச்சு. இந்த அரசாங்கம் தெரியும், இவங்க இவங்க எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க வருவாங்களா முதல்ல இங்கே இருக்கிறதே. இது ஒரு சரியான என்ன சொல்கிறது கோமாளிகள் ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். இங்கே வர்றதுக்கு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து வேறு ஸ்டேட் போயிடுவாங்களே, இது எதுக்கு சப்பாடி நேட்டாக இருக்கிறவங்கள்ட்ட போய் எதுக்கு வர்றாங்க, அதெல்லாம் வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ணவே முடியாது. அதுக்குன்னு ஒரு அமைச்சராக இருந்தால் போதுமா, அதுக்குன்னு அரசாங்கம் இருந்தால் போதுமா, அம்மா முதல்வராக இருந்தப்ப அது நடத்துனாங்கன்னா அதோடைய இது வந்து சிங்கம் இருந்த இடத்துல போய் நிறையெல்லாம் உட்காந்துட்டு அந்த பதவியில் உட்காந்துருந்து அதெல்லாம் நடக்குமா, அதாவது வருவாங்களா அதெல்லாம் நடவடிக்கைன்னா சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்பேன், அவர் பயந்துட்டு கொடுக்க மாட்டார், கொடுக்கணும்னு போய் டெய்லி நாளைக்கு தான் நான் வர்றேன், இன்னைக்கு பதிஞ்சிட்டு இப்போ இல்லை நாளைக்கே கேட்பேன், முயற்சி செய்வேன். அதான் சொன்னேன் மத்திய அரசை கண்டு காந்தி சொல்லுவார், தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே தீயவற்றை பேசாதேங்க, அந்த மூணு உட்காந்துருக்கான். அதே மாதிரி இங்கே ஒரு மூணு உட்காந்துட்டு இது வேற ஒன்று சொல்லுது, அவங்களுக்கு பிடிக்காத பார்க்காத, அவங்களுக்கு தினகரனை பிடிக்காத பார்க்காத, என்ன ஆட்சி அமைச்சு கொடுத்த பொதுச் செயலாளர் அங்கே இருக்காத அவங்கள போய் பார்க்காத, அவங்க நல்லது மக்கள் வந்து நீ வந்து ஆட்சி மைனாரிட்டி ஆச்சு இது வந்து நீ வீட்டுக்கு போகணுங்கிறாங்க அதை கேட்காத, பேசாத எதையுமே பேசாத, பேசுனா அம்மாவின் ஆட்சின்னு ஒரு வார்த்தை, அது அம்மாவின் ஆட்சியாக நடக்குதுங்க. அம்மா வந்து உட்காந்துருக்கப்போ நல்லா வந்திருங்க, இங்கே ஏதோ முதல்வர் வந்து நைட்டெல்லாம் கண்டு முடிச்சு நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தவர் மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, பக்கத்தில் எங்கள் அண்ணன் பண்ணி சொல்லுவோம் நிமிந்து பார்த்தா என்னை பார்க்கணுமேங்கிற பயத்தில் திரும்பவெல்லாம் எந்திரிச்சு ஒடையே போயிட்டார் இவர் இப்போ கவர்னர் போனது பின்னாடி. இதுதான் அதான் 18 எம்எல்ஏக்கெல்லாம் என்ன அவங்க வந்தாண்டாங்க, என்ன உள்ளார என்ன பண்ணிட போகிறாங்க, அவங்களெல்லாம் எதுவும் உள்ளார போது எதாவது பலாரம் அரைஞ்சிட போகிறாங்களா, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் இப்போ பார்லிமெண்ட்டில் இது மாதிரிலாம் இருக்கும், எல்லாம் வருவாங்க லாபிக்கு வரும், அவங்கள வேணால் ஹாலுக்கு வராமல் இருக்கலாம் லாபிக்கு வரலாம், எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. 18 மாதிரி உள்ளார வந்தாண்ணா வந்து லாபிக்கு வரலாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து தடை ஹவுஸ் உள்ளார தான் போக முடியாது, பேருக்கு நடக்குது. இவருக்கு வேற ஒருத்தர்கிட்ட மயிலாப்பூர்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் விடுவாங்க, மயிலாப்பூர்லேருந்து சொன்னாங்கன்னா அதான் செய்வாங்க அவங்க. இவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கள் ராயப்பேட்டை கிடையாதுங்க, அது சும்மா அது ஓய்வு இடம் தான், அது ஹெட் ஆஃபீஸ் வந்து மயிலாப்பூரில் இருக்கு. நான் வந்திருக்கேன், நீ தான் முத வந்திருக்கேன், நான் எந்திரிச்சு வந்து என்ன கேட்பீங்க, நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சுருக்கீங்களா கள்ள உறவு வச்சுருக்கீங்களான்னு கேட்பீங்க, எனக்கு யாரோடையும் நல்ல உறவு தான் வைக்க தெரியும். எதிர்க்கு இப்போ நான் வந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்,
அதாவது இந்த ஆட்சி அமைச்சு கொடுத்துட்டு அவங்கெல்லாம் எங்களை வந்து விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. என்னை சட்டசபைக்கு வரக்கூடாதுன்னு பண்ணாங்க. ஆனால் ஆர்கே நகர் மக்கள், அம்மா தொகுதி மக்கள் என்னை டைரெக்டாக அங்கே போய் உட்கார் பாயத்தாலும் அனுப்பிட்டாங்க, வந்திருக்கேன். அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க, அதுக்காக நானும் செய்ய என்ன இருக்குது, ரொம்பா இருக்குது. அவங்க இட்லி சாப்பிட்றாங்க, நானும் இட்லி சாப்பிட்றேன் வச்சுருக்கேன். என்னங்க இன்னும் கேட்கல, நம்ம தான் கேட்கணும், இன்னைக்கு தான் கேட்கணும். நம்ம லெட்டர் கொடுத்து கேட்பேன். நான் முதல்ல ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர், அது சம்மந்தம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் ஒன்றும் வரல, எனக்கு வரல இது வரைக்கும். பிஸ்னஸ் அட்வைசரி பிஸ்னஸ் கமிட்டி இது தானே, அந்த அலுவல் ஆய்வு வச்சு இந்த கொரோனா மக்களே ஆட்சியை விரும்பல, ஒவ்வொருத்தரா போராட்டம் அடிச்சு இவங்க அப்பதான் வீட்டு போய் கருத்த புரிஞ்சு தள்ளுற மாதிரி வர போறாங்க, அவ்வளவுதான். அதான் ஓகே சார், ஏற்கனவே இந்த அரசு போகணுங்கிறதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ணி போராடுறதுன்னா அதுக்கு அவங்க தீர்மானம் கொண்டு வந்தா நான் ஆதரிப்பேன் தானே சொல்லியிருக்கேன். அன்றைக்கி எங்கள் 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம், அந்த பொங்கல் கழிச்சு அதுக்கான தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வந்துடும். அதுக்கு உடனே வந்து அவங்க நீதிமன்றம் அந்த கேஸ் தான் எடுக்கும். நிச்சயம் அதுக்கு ஆதரிக்கிறது, ஆதரிக்கிறது ஆட்சியை மாற்றுறதுக்கு நாங்கள் செயல்படுறோம். அவங்களும் சேர்ந்து ஓட்டு அடிச்சாங்கன்னா நல்லது தானே, அது நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு. மக்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை நடக்குது, நல்ல விஷயங்களுக்கு தேவைப்படும் போது எதிர்கட்சிகளோடு சேர்ந்து செயல்படுறது தப்பு இல்லையே. எந்த சீட்டு கொடுத்தாங்க, சீட்டு கொடுக்காம இருக்க முடியாது, மக்கள் கொடுத்துட்டாங்க. அதனால் குடும்பமான வரைக்கும் தள்ளி பின்னாடி போட்டிருக்காங்க, அதனால் பரவாயில்ல. அதனால்